நீர் பிரளயத்தால் குமரிக்கண்டம் என்ற பெருநிலம் நீரில் மூழ்கிவிட்டது என்று தமிழ் இலக்கியங்கள் சொல்கின்றன. இந்த நிலத்தையே லெமூரியா என்று ஆங்கிலத்தில் அழைப்பர். இந்த கண்டத்திற்கு குமரிக்கண்டம் என்ற பெயர் எப்படி வந்தது? யார் கொடுத்த பெயர் இது? இதற்கு விடை காணும் முன்பாக குமரிக்கண்டத்தின் இன்னுமொரு பெயரை பார்ப்போம். இது நாவலந்தீவு என்று சில இலக்கியங்களில் குறிக்கப்படுகிறது. ஐயோ, தமிழ் புலவர்களில் சிலருக்கு நாவலந்தீவு என்றால் என்னவென்றே தெரியவில்லை. நாவல் மரங்கள் நிறைந்த தீவு என்று அவர்கள் சிறுபிள்ளைத்தனமாக பொருள் கொண்டனர். அதனால்தான் சமஸ்கிருத இலக்கியங்களிலும் இது ஜம்பு தீவு என்று அழைக்கப்பட்டது. சமஸ்கிருதத்தில் ஜம்பு என்றால் நாவல் பழம் என்று பொருள். பழந்தமிழ் புலவர்களில் சிலர் வெகுளிகளாக தாங்கள் கண்ட தொடுவானமே ஆகாயத்தின் எல்லை என்பது போல தங்களின் சிந்தனைகளை சுருக்கி கொண்டனர். கண்டம் என்பது கட்டப்பட்ட, அதாவது இணைக்கப்பட்ட தீவுகளால் ஆன ஒரு பெருநிலம் என்பது எனது கருத்து. அத்தகைய பெருநிலம் எங்கும் ஒரே ஒரு வகை மரமே ஆக்கிரமித்து வளர்ந்திருந்தது என்பது முற்றிலும் இயல்புக்கு மாறானது. அப்படி இருந்திருந்தால்தானே நாவலம் தீவு என்று பெயர் வந்திருக்கும்? இவர்களின் அசட்டுத்தனத்திற்கு அளவே இல்லையா? எனவே நாவலந்தீவு என்ற பெயர் நாவல் மரத்தால் வந்த பெயர் அல்ல, அது வேறு வகையாகத்தான் வந்திருக்கும். நீரூழியின் போது பைபிளின் நோவா 450 அடி நீளமும் 75 அடி அகலமும் 45 அடி உயரமும் கொண்ட ஒரு மிகப்பெரிய கப்பலை வடிவமைத்தார். சேருமிடம் தெரியாத, பயணிக்க வேண்டிய காலமும் அறியாத தங்களின் ஏகாந்த பயணத்திற்கு உயிருள்ள உணவாக ஆடுகள், மான்கள், மாடுகள், பறவைகள் போன்ற எண்ணற்ற விலங்குகளை தம்மோடு கப்பலில் ஏற்றிக்கொள்ள கப்பலை அவ்வளவு பெரியதாக வடிவமைத்தனர். இவ்வளவு பெரிய கப்பலை வெற்றிகரமாக கட்ட வேண்டுமானால் கப்பல் கட்டும் தொழில்நுட்பம் நீரூழிக்கு முன்பே நாவலந்தீவில் இருந்திருக்க வேண்டும். அதுதான் உண்மை. இதுபோன்று கப்பல் கட்டி தப்பித்த கதைகள் ஜெய்சூத்ரா, கில்காமேஷ் போன்றோர்களின் புராணங்களிலும் காணப்படுகிறது. எனவே கப்பல் கட்டி தப்பிய கதை உண்மை. நோவா கப்பல் கட்டி தப்பித்தார் என்பதை உண்மை என்று நிறுவும் சான்றே அவரது பெயர்தான். அவர் நாவாய் கட்டியதால் நாவாய்க்காரன் என்ற பொருளில் நோவா என்றறியப்பட்டார். கப்பலுக்கு நாவாய் என்று பெயர். கூர்மையான நாவின் முன்பகுதி போல கூர்மையான முன்பகுதியை கொண்ட கலம் என்ற பொருளிலேயே நாவாய் என்ற பெயர் கப்பலுக்கு இடப்பட்டது. நா என்றால் நாக்கு, வாய் என்பதற்கு இங்கு முன்பகுதி என்றே பொருள். வலம் என்பது சுற்றி வருதலை குறித்த சொல். எனவே நாவாய் பிளஸ் வலம் பிளஸ் தீவு நாவலந்தீவு என்றால் நாவாய்கள் வலம் வந்த தீவு என்றே பொருள். இதுதான் நாவலந்தீவு என்பதற்கு சரியான பொருள். குமரிக்கண்டம் நீரில் மூழ்குவதற்கு முன்பு அதன் பெயர் நாவலந்தீவு என்பது. இதுவும் அது நீரில் மூழ்கிய பிறகு அதன் முந்தைய வரலாற்றை தக்கவைக்க இடப்பட்ட பெயராக இருக்கலாம். எனவே நீரூழி ஏற்பட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனிடம் கப்பல் இருந்தது என்பது மனித பரவலை புரிந்து கொள்ள உதவும் செய்தி. ஆதி மனிதன் நிலத்தின் வழி பரவவில்லை, அவன் கடல் வழியாகவே பரவியிருக்கக்கூடும். இங்கு கூடுதல் செய்தியாக, நோவாவின் காலம் மனிதன் மேய்ச்சல் சமூகமாக இருந்த திரேத யுகம். மேய்ச்சல் சமூகத்தினருக்கு விலங்குகள்தானே முதன்மையான உணவு. இன்னின்ன விலங்குகளை நோவா கப்பலில் ஏற்றினார் என்றிருக்கிறதே தவிர உணவு தானியங்களை மூட்டை மூட்டையாக ஏற்றினார் என்றில்லை. அப்படி ஏற்றியிருந்தால் அது பதியப்பட்டிருக்கும். எனவே நீரூழிக்கு முன்பு விவசாயம் உருவாகவில்லை என்பதை இதிலிருந்து ஊகிக்க முடியும்.